ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கரி பிரியா வீலாக். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி பண்ண போகிறோம். அந்த தேவையான பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரவை வந்து வறுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. ரெண்டு வெங்காயத்தை நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் வறுத்த முந்திரி பயிர் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், மராட்டி முக்கு அதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு வானல் மேலே போட்டாச்சு. வானல் சூடாகிடுச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, லவங்கம், மராட்டி முக்கு அதெல்லாம் போட்டுக்கிறோம். சும்மா ரெண்டு தடவை பரட்டி விட்டுக்கிறோம். நம்ம இப்போ அதில் இஞ்சும் பூண்டும் போட்டு வதக்கிறோம். கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கிறோம். நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுக்கிறோம். வதக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பச்சை மிளகாய் எடுத்து வச்சு, பச்சை மிளகாய் கீறி வச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அத்தனை நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்குறோம். இது ஒரு பாதி வழங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ் போட்டுக்கிறோம். அதையும் வதக்கிறோம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போவே இந்த கிச்சடிக்கு என்ன தேவையோ அந்த உப்பு நம்ம இப்பயே சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்குறோம். கிச்சடிக்கு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம் கலருக்காக. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதையும் போட்டு லைட்டாக பரட்டிக்கிறோம். அடுத்தது நம்ம ரவை ஒரு கப் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். எதுக்குன்னா, இந்த காயும் வேகிறதுக்காக. நம்ம அதனால் 1:3 தண்ணி ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிக்க போது. கொதிக்கட்டும், கொஞ்சம் காய் வேகட்டும். நம்ம போட்ட காய் கொஞ்சம் வேந்த அப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய் வந்து வெந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து ரவை வந்து ஆட் பண்ண போகிறோம். ரவையை ஆட் பண்ணக்குள்ள நம்ம கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணணும். ஒரே தடையாக கொட்டிடக்கூடாது, இல்லைனா கட்டி பிடிச்சிடும். அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரவையை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணணும். எல்லாம் கட்டி பிடிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கட்டி ஆகக்கூடாது, கொஞ்சம் தள தளன்னு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் யூஸ் பண்ணி நம்ம லைட்டாக கிண்டி விடுறோம். முந்திரி பயிர் போடுறேன் நான் இந்த ஸ்டேஜில். முந்திரி பயிர் போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான், நீங்கள் இந்த கிச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.